கோபம் எதனால் வருகின்றது என்று ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பதில் தந்திருந்தார்கள். ஒருவர் கூறினார், நான் பணிபுரியும் அலுவலகத்தில் நான் கூறுவதை யாரும் கேட்பதில்லை. நான் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று செய்கின்றார்கள். இதனால் கோபம் உடனே வந்து விடுகின்றது என்றார். மற்றொருவர், யாராவது என்னை தவறா சொல்லிட்டாங்கன்னா பட்டுன்னு கோபம் வந்துடும் என்றார். அடுத்தவர், நான் செய்யாததை செய்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அவங்க என்கின்றார். இன்னொருவர், சொன்னதை திரும்ப திரும்ப சொன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்றாரு. வேறொருவரோ, நினைச்சது கிடைக்கலனா சும்மா விடமாட்டேன்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு எதனால் கோபம் வருகின்றது என்று கருத்து தெரிவித்தனர். இப்படி அடுத்தவர்கள் ஏதாவது செய்தால் இவர்களுக்கு கோபம் ஏற்படுமாம். அது சரி, நீங்களே ஏதாவது தவறு செய்தால் உங்கள் மீது கோபப்படுவீர்களா? இதை அவர்களிடம் கேட்டதற்கு, அது எப்படிங்க நம்ம மேலேயே நம்ம கோபப்படுமோ என்றனர். கோபம்னா என்ன? கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனையின் பெயர்தான் கோபம். அது மட்டுமல்லாமல், நாம் நம் கோபத்தை குறைக்க அடுத்தவர்களிடம் இதே கோபத்துடன் செயல்பட்டால் நட்பு நசுங்கிவிடும், உறவு அறுந்து போகும், உரிமை ஊஞ்சலாடும். நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை என்ன? சவுக்கு எடுத்து சுளிர் சுளிர்னு நம்மளையே அடித்து கொண்டால் மட்டும் அதுக்கு பெயர் தண்டனை இல்லைங்க. கோபம் ஏற்படுவதால் பதட்டம், டென்ஷன் உண்டாகின்றது. இதனால் நமது உடல் மனம் இரண்டும் பாதிக்கப்படுகின்றது. இதன் பாதிப்பால் நரம்பு தளர்ச்சி, இரத்த அழுத்தம், மன உளைச்சல், நடுக்கம் போன்ற உபாதைகள் உண்டாகின்றது. இதை தடுக்க டாக்டரிடம் சென்று மாத்திரை மருந்து சாப்பிடுவோம். இதே நிலை நீடித்தால் ஒரு மனநோயாளி போல் ஆகிவிடுவோம். இது பொய்யல்ல, சத்தியமான உண்மை. இது அன்பின் வேறொரு விதமாக வெளிப்படுவதுதான் கோபம். முதல்ல அடுத்தவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி நீங்க நடக்காதீங்க. அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க. எதையும் அடுத்தவர்களிடம் எதிர்பார்க்காதீங்க. அவங்க உங்கள் மேலே கோபப்பட்டா முதல்ல சாரின்னு மன்னிப்பு கேளுங்க. ஈகோ பார்க்காதீங்க. நீங்கள் கோபப்படுற மாதிரி அடுத்தவங்க நடந்து கொள்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோமே, முதல்ல ப்ளீஸ் என்னை கொஞ்சம் யோசிக்க விடுங்கன்னு அமைதியாயிடுங்க. யார் மேலே தவறுன்னு சிந்திங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியாயிடும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நகருங்க. தனியாக உட்கார்ந்து யோசிங்க. அடிக்கடி யாரிடம் கோபப்படுகின்றீர்களோ அவர்களிடம் மனம் விட்டு சந்தோஷமாக சிரித்து பேசுங்க. அடுத்தவர்களை தவறு செய்திருந்தால் கூட நீங்கள் நல்லதை பண்ணுங்கள். அடுத்தவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கோபப்படுறோம், என்ன நடந்துருச்சு பெருசா, என்னத்தை இழந்துட்டோம். மரணம் ஒன்றுதான் மாபெரும் இழப்பு, அதை தவிர வேறொன்றுமே இழப்பு கிடையாது. எல்லாத்தையும் சமாளிச்சிடலாங்கிற முடிவுக்கு வாங்க. வீட்டு பெரியவர்கள் திட்டும் போது கவனித்திருப்பீர்கள், என்னத்தை பெருசா சாதிச்சு கிழிச்சேன்னு. நாட்காட்டில் உள்ள தேதி பேப்பரை கிழிச்சால் மட்டும் போதாது. ஒவ்வொரு நாளும் தூங்க செல்லும் முன் இன்னைக்கு என்ன சாதிச்சோன்னு யோசிச்சுட்டு தூங்குங்க. அடுத்தவர்களுக்கு நல்லது பண்ணாட்டியும் கோபங்கிற கொடிய நோயை பரப்பாமல் இருந்தாலே நீங்கள் அவங்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி தான். தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொள்பவன் கூட ஒரு செகண்ட் யோசிச்சானா தனது முடிவை மாற்றிக்கொள்வான். நமக்கோ ஆறு அறிவு ஆண்டவன் கொடுத்துள்ளான். இதில் ஆறாவது அறிவை அப்பப்போ யோசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. கோபம் வரவே வராது. நாமெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள், சாக பிறந்தவர்கள் அல்ல. கோபப்படாமல் இருப்பதே மாபெரும் சாதனை தான். வாழ்வது இந்த பூமியில் ஒரு முறைதான். அதை கோபப்படாமல் சிறந்த முறையில் வாழ்ந்து சாதிப்போம். கோபம் வராதிருக்க யோசிப்போம். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.